வணக்கம் டேசி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து கறி குழம்புக்கு கறிவேப்பிலை சேர்த்த மாட்டாங்க. ஆனால் கறிவேப்பிலை சேர்த்துறப்ப குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் 1 பத்து, பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸில் நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இருந்தால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக விரும்புகிறவங்களாக தான் இது போதும். சாதத்துக்காக இருந்தால் கொஞ்சம் இன்னும் விட இதை விட இன்னும் 1 தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுனா குழம்பு மிளகாத்தூள். இது நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ கழுவி நல்லா மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வந்து 1/2 கிலோ பக்கமாக இருக்கும். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறப்ப இந்த கறியில் இருக்கிற எல்லா தண்ணியும் சீக்கிரமாக வெளியே வரும். உப்பு போட்டதுனால கறியில் அதுவே தண்ணி, கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். அப்படியே மூடி போட்டு 1-10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த குக்கர் நான் போட்டிருக்கேன், ஆனால் வெயிட் போடல. அப்படியே பாருங்கள் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பாருங்கள், தண்ணியும் ஊற்றலை. ஆனால் கறியில் இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வந்து நல்லா கொல கொலன்னு நல்லா தண்ணி மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா அரைச்சிக்கலாம். 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 6 பாதாம், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இப்போ நம்ம வேக நல்லா 1-10 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கிற கறியில் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கேஸில் வந்து நல்லா அனலை வச்சு வேலை வச்சுட்டு மீதி இருக்கிற 4 விசில் வந்து நம்ம சின்ன பர்னரில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்து வெயிட்டெல்லாம் நல்லா கேஸில் ரிலீஸ் பண்ண பிறகு குழம்பு பார்த்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும்